அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டாக்டர் கலையேடியோ. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இரட்டை கருவுறுதலும் மூவிணைதலும், அதுக்கப்புறம் கருவின் திசு மற்றும் அதனுடைய வகைகளை பற்றி இங்கே வந்துட்டு இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கரு உறுதல் வரைக்கும் முடித்தாச்சு. கரு உறுதலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது நம்ம இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், அதாவது மகரந்தத்தூள் வந்துட்டு சூலக முடி மேலே விழுகுது, சூலக முடியிலேருந்து நேராக உள்ளே போய் எங்கே சேர்ந்தாச்சு, நடுவில் கருப்பை வரைக்கும் போயாச்சு. இப்போது எப்படி வந்துட்டு கருவுறுதல் நடைபெறுகிறது? இரட்டை கருவுறுதலும் மூவிணைதலும் ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம், ஆண் கேமெட், அதாவது வந்துட்டு மகரந்தத்தூள் வந்துட்டு உருவாகும்போது என்ன கண்டிஷனில் இருக்குது, 8 நியூக்ளியை கண்டிஷனில் இருக்குது, அதாவது 8 இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இது என்ன அப்படின்னா, இங்கே 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். எப்படி நம்ம சூலகம் முடிமேல விழுந்த உடனே ஒரு குழாய் ஃபார்ம் ஆகுது, அதில் 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகுதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே 2 கேமெட்டுகளும் செயல்படுவதால் இதை வந்துட்டு இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிணைதல் அப்படியே விளக்கமாக எடுத்து சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இரட்டை கருவுறுதலும் மூவிணைதலும் வந்துட்டு ஏஞ்சியோஸ்பர்முகளில் வந்துட்டு தான் பார்க்க முடியும், மற்ற தாவரங்களை விட ஏஞ்சியோஸ்பர்மில். இதை நம்ம என்ன சொல்கிறோம், மூடுவிதை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏஞ்சியோஸ்பர்முகளை தான் வந்துட்டு நம்ம மூடுவிதை தாவரங்கள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூடுவிதை தாவரங்களோட ஸ்பெஷாலிட்டி தான் வந்துட்டு என்னது, இரட்டை கருவுறுதலும் மூவிணைதலும். ஸோ எஸ்ஜி நாவாசின் மற்றும் எல் கிர்னாட் இப்படிங்கிறவங்க, இந்த 2 சயின்டிஸ்ட்டும் 1899 வந்துட்டு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது லில்லியம் மற்றும் ஃப்ரிட்டிலேரியா அப்படிங்கிற 2 மலர் செடிகளில் இருந்து தான் அவங்க இந்த விளக்கத்தை பார்க்குறாங்க. என்னென்னா, எப்படி ஆண் கேமெட்டுகள் வந்துட்டு உள்ளே போகுது, ஆண் கேமெட்டுகள் இணைவு எப்படி இருக்கிறது பெண் கேமெட்டோட அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க தான் விலாவரியாக நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துரைக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 ஆண் கேமெட்டுகளும் கருவுறுவதில் ஈடுபடுவதால், கருவுறுவதில் 2 ஆண் கேமெட்டுகளும் ஈடுபடுவதால் அது இரட்டை கருவுறுதல். ஓகே, அப்போது என்ன பண்ணும், ஒன்று வந்துட்டு ஒரு முட்டை அதாவது பெண் கேமெட், ஒரு முட்டை வந்துட்டு கருவுடன் இணைகிறது. ஒரு முட்டை வந்துட்டு எதோட இணைகிறது, கருவுடன் இணைகிறது. அதை வந்துட்டு என்ன சொல்கிறோம், இணையும் போது வந்துட்டு கரு உருவாகுது. ஓகேவா, அதாவது எது வந்துட்டு விதையாக வளருதோ அந்த கரு உருவாகுது. ஒரு முட்டை அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே ஆண் கேமெட், கருவுடன் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே பெண் கேமெட். ஸோ அடுத்து இனியொரு ஆண் கேமெட் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, துருவ உட்கருக்கள் 2 நிலை உட்கரு. துருவ உட்கருக்கள் 2 நிலை உட்கரு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண் கேமெட்டின் வளர்ச்சியின் போது நம்ம என்ன பார்க்குறோம், அதாவது பெண் கேமெட்டிக தாவரத்தில் வந்துட்டு ஆண் கேமெட் வந்துட்டு இங்கே 2 ஆண் கேமெட்டாக இருக்குது. இதே பெண் கேமெட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், இப்படி இருக்குது இல்லையா, இங்கே மேலே சினர்ஜிட்டுகள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு சினர்ஜிட்டுகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு முட்டை இப்படி ஒன்று பிரிஞ்சிருக்குமா, முட்டை இருக்கும், அதுக்கு கீழே என்ன சொல்கிறோம், துருவ உட்கரு. துருவ உட்கரு இங்கே கீழே வந்துட்டு எதிரடி செல் இருக்கும்னு பார்க்குறோம். ஸோ என்ன நடக்குதுன்னா, இன்னொரு ஆண் கேமெட் ஒன்று வந்துட்டு இந்த முட்டையோடு இணைஞ்சிரும், இன்னொரு ஆண் கேமெட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த துருவ உட்கருவோட இணையும், இந்த துருவ உட்கருக்களோட இணையும். இந்த துருவ உட்கருக்களில் தான் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுமே, அதாவது துருவ உட்கருவில் சில தாவரங்களை 2 செல்களுமே ஒன்று சேர்ந்துவிடும், அதுதான் வந்துட்டு 2 நிலை உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேருன்னு வச்சுக்கலாம், இங்கே வந்துட்டு 2 செல்லுமே இணைஞ்சு போயிடும், இணைஞ்சு போயிட்டு அது வந்துட்டு 2 நிலை உட்கரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தாவரங்களை பொறுத்து துருவ உட்கருவுடையோ இல்லாட்டி 2 நிலை உட்கருக்களுடன் சேர்ந்தால், இன்னொரு ஆண் கேமெட் சேர்ந்தால் அது வந்துட்டு மூவிணைதல், அது என்ன சொல்கிறோம், மூவிணைதல். ஓகேவா, ஸோ இதைத்தான் முதல் நிலை கருவின் உட்கருன்னு சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோம், முதல் நிலை கருவின் உட்கரு. ஸோ ஏன் மூவிணைதல், இங்கே வந்துட்டு என்ன சொல்லுவோம், துருவ உட்கருவில் 2 நியூக்ளியை இருக்குது, இப்போ அதோட ஆண் கேமெட் 1 நியூக்ளியை, அப்போது 3 N கண்டிஷன்.
அதனால் என்ன இருக்குது, மூன்று நியூக்ளியை இருக்குது. மூன்று நியூக்ளியை இணைவதால் இது வந்துட்டு மூவிணைதல், சரியா? இரண்டு ஆண் கேமெட் ஈடுபடுவதால் இரட்டை கருவுறுதல், மூன்று கேமெட்டுகள் இங்கே இணைவதால், மூன்று நியூக்ளியை இணைவதால் அது மூவிணைதல் என்று கூறப்படுகிறது. சரி, இதுக்கப்புறம் அடுத்து என்னென்னு பார்க்கணுன்னா, அடுத்து வந்துட்டு விதையுடைய வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, கருவின் திசு. ஏன் கருவின் திசு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, கருவின் திசு தான் வந்துட்டு ஊட்டச்சத்து கொடுக்கிறது. எதுக்கு? வளர்ற விதைக்கு. நடுவில் இந்த கரு இருக்கு இல்லையா, அந்த கரு வந்துட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு விதையாக வளரும் வரைக்கும் அதுக்கு தேவைங்கிற ஊட்டச்சத்தும் அதுக்கு தேவையான மற்ற பொருட்களும் வந்துட்டு கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கருவின் திசு. அப்போது இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே ஒரு கருவுடன் இணைந்து ஒரு கரு உருவாகியாச்சு, முட்டை கருவுடன் இணைந்து ஒரு கரு உருவாகியாச்சு. அடுத்து இங்கே இனியொரு கரு, அதாவது முதல் நிலை கருவின் திசு. எது ஃபஸ்ட்டு ஒரு தாவர வளர்ச்சிக்கு தேவை? ஊட்டச்சத்து. அதனால் ஃபஸ்ட்டு முதலில் பகுப்படைவது வந்துட்டு கருவின் திசு தான் பகுப்படையும், அதாவது முதல் நிலை கருவின் திசு தான் பகுப்படையும். இது வந்துட்டு மும்மடிய குரோமோசோம், நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இது மும்மடிய குரோமோசோம் கொண்டது. அது வளர்ச்சி முறையை பொறுத்து, அது எப்படி வளருதோ அந்த வளர்ச்சி முறையை பொறுத்து அது வந்துட்டு மூன்று வகைப்படுகிறது. ஸோ இந்த மூன்று வகை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உட்கருசார் கருவின் திசு, செல்சார் கருவின் திசு, ஹீலோபிய கருவின் திசு அப்படின்னு வந்துட்டு மூன்று வகை சொல்கிறாங்க. ஸோ இந்த உட்கருசார், இது இப்படியே கம்பேரிட்டிவாக படித்தா ரொம்ப ஈஸி. உட்கருசார் கருவின் திசுவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு செல் சுவர் உருவாக்கம் இல்லை. இங்கே என்ன இல்லை? செல் சுவரின் உருவாக்கம் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு இதான் வந்துட்டு விதையினுடைய உட்கரு இருக்கிறது, சரியா? எது வந்துட்டு எப்படி வளரணுமோ அது வந்துட்டு அங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே தான் உட்கரு இருக்குது. ரெண்டுமே தனித்தனியாக ஆண் கேமெட்ரிகளோடு சேர்ந்துருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், கருமுட்டை. இது வந்துட்டு கருமுட்டை, ஓகேவா? ஸோ இப்போது என்ன ஆகுது, முதல் நிலையில் நம்ம கருவின் திசு வந்துட்டு ஒரே ஒரு செல்லாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு அது ரெண்டு செல்லாக பகுப்படையுது. இதே மாதிரி ரெண்டு இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இதே மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு செல்லாக வந்துட்டு டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், பகுப்படைஞ்சிட்டே போயிட்டுருக்கும். இப்போது இது பகுப்படையும் போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுவர் உருவாக்கம் இன்றி இரண்டாக பகுப்படுகிறது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சுவர் உருவாக்கமே இருக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் சைட்டோப்ளாசமில் இது தனித்தே அப்படியே பிரிஞ்சு 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 ஃப்ரீயாக இருக்குது, அப்படியே ஃப்ரீயாக தனித்தனியாகவே இருக்குது இந்த திசு. ஸோ என்னன்னா, முதிர்ந்த நிலையில், முதிர்ந்த நிலையில் வந்துட்டு தேவைனா, முதிர்ந்த நிலையில் தேவைனா வந்துட்டு சில தாவரங்களில் வந்துட்டு செல் உருவாக்கம் நடைபெறுகிறது. இந்த வகை உட்கரு கருவின் திசுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு கேப்சில்லா, ஓகேவா? அடுத்து வந்துட்டு செல்சார் கருவின் திசு. இந்த செல்சார் கருவின் திசுவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் சுவர் உருவாகும். ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் சொன்ன மாதிரி எடுத்தோடனே பகுப்படைய தொடங்கும். பகுப்பு அடைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்னாகும், முதல் பகுப்புக்கு அப்புறமே வந்துட்டு செல் சுவர் உருவாகிவிடும். செல் சுவர் உருவானதுக்கப்புறம் இது இதே மாதிரி பிரிஞ்சு 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 இப்படி ஒட்டுக்கா ஒரே மாதிரி ஆயிரும். செல் சுவரோடு சேர்ந்து அடர்த்தியாக காணப்படும், இங்கே மாதிரி ஃப்ரீயாக இங்கே இருக்காது. எடுத்துக்காட்டு ஹீலியாந்தஸ். ஹீலியாந்தஸ் மட்டும் இல்லாமல் அட்டாக்ஸா, ஸ்கோஃபாரியா அப்படிங்கிற வேறு ரெண்டு பிளான்ட்ஸ் கூட இருக்குது, ஆனால் ஈஸியாக இருக்கிறது ஹீலியாந்தஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறக்கு. ஸோ அடுத்தது ஹீலோபிய கருவின் திசு. இந்த ஹீலோபிய கருவின் திசுவில் வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் வந்துட்டு பகுப்படையும், ஆனால் பகுப்படையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் தனியாக பிரிஞ்சிடும். இதெல்லாம் ஈக்குவலாக அப்படியே பிரிஞ்சுட்டே வருது இல்லையா, ஆனால் இங்கே மட்டும் தனியாக கீழே வந்துட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு கருவும், மேலே இது ஒன்றும் பகுப்படைஞ்சு மேலே தனியாக போயிடும். இது வந்துட்டு சலாசா முனை, மேலே வந்துட்டு சூழ்துளை முனை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு செல் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு இந்த சலாசா அறையில் வந்துட்டு செல் சுவர் உருவாக்கம் நடக்கிறது, சரியா? ஃபுல்லாகவே செல் சுவர் உருவாக்கம் நடக்கிறது. இதில் வந்துட்டு சலாசா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிது அளவிலான இடம் இருக்கிறது. இதில் வந்துட்டு பகுப்பு நடைபெறலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் சூழ்துளை பொறுத்த வரைக்கும் சூழ்துளை பெருசாக இருக்குது, அதில் பகுப்படைஞ்சு இந்த மாதிரி ஃப்ரீயாக செல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு என்ன அப்படின்னா, சலாசாரை உட்கரு வந்துட்டு பகுப்படையலாம், இல்லாட்டி வந்துட்டு பகுப்படையாமல் அப்படியே இருக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு
ஹிட்ரில்லா அப்படிங்கிற வந்துட்டு சாரி ஹைட்ரில்லா ஹைட்ரில்லா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது, வேலஸ் நேரியா. ஓகேவா? அடுத்து இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை சொல்கிறாங்க, அதாவது தொடர் விழும்பற்ற கருவின் திசு. என்ன சொல்கிறாங்க? தொடர் விழும்பற்ற, தொடர் விழும்பற்ற, கரெக்ட், தொடர் விழும்பற்ற கருவின் திசு. இந்த கருவின் திசு வந்துட்டு அவ்வளோ முக்கியம் இல்லை, இந்த மூணு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இந்த தொடர் விழும்பற்ற கருவின் திசு வந்துட்டு என்ன அப்படின்னா, இதெல்லாம் இப்படி தான் செல் சுவர் இருக்கும், இப்படி தான் பகுப்படையும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அதில் ஒரு தோற்றமாக ஒரு கோர்வையாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. அதில் இர்ரெகுலாரிட்டிஸ் ஜாஸ்தி, ஏற்றம் இறக்கத்தன்மை வந்துட்டு ஜாஸ்தி. அதுதான் வந்துட்டு தொடர் விழும்பற்ற கருவின் திசு. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு நிறையா இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறோன்னா பிளாசிஃப்ளோரா. பிளாசிஃப்ளோராவில் வந்துட்டு இந்த தொடர் விளிம்பற்ற கருவின் திசுவை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த கருவின் திசுலாம் இப்படி இருக்குது. விதைகளுக்கு வரும்போது கருவுண்ணற்ற விதைகள், ஆல்பிமன்னற்ற விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருவின் திசுன் மூலிமா வளர்கிற விதைகளை வந்துட்டு சில தாவரங்களில் இப்படி இருக்குது. அதாவது என்னது? கருவினற்ற விதைகள், ஆல்பிமின்ற விதைகள். கருவினற்ற அப்படின்னா என்ன? இந்த கருவின் திசு காண்பதில்லை விதைகளில். அதாவது அது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதை வளரும் பொழுதே அதில் இருக்க சத்தியெல்லாம் எடுத்துரும். அப்போ என்னாகும்? சத்தெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் அந்த பாகம் அங்கே இருக்குமா? இருக்காது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெளியே உட்கரு உள்ள உட்கரு எல்லாமே சேர்ந்துருக்கும். எடுத்துக்காட்டு வந்துட்டு பீன்ஸ், நிலக்கடலை, அதாவது ஃபெபேசி குடும்பங்களில் வந்துட்டு இதை நம்ம ஜாஸ்தி பார்க்க முடியும். அடுத்து கருவின் விதைகள், ஆல்பினுடைய விதைகள். எடுத்துக்காட்டு நெல் தென்னை. அதாவது என்னென்னா, விதை வளரும்போது என்ன நடக்கும்னா, எல்லா ஊட்டச்சத்தையும் எடுத்துக்காது, கொஞ்சம் சேமித்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு விதை வந்துட்டு முளை விடும்போது வந்துட்டு மீதி இருக்கிற சத்தை வந்துட்டு உபயோகப்படுத்திக்கும். ஓகேவா? அதான் கருவின் விதைகள். எடுத்துக்காட்டு நெல் தென்னை. தென்னையில் நம்ம என்ன தேங்காயாக சாப்பிட்றோம், எல்னியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்துட்டு அது கருவின் திசு தான். ஸோ நம்ம தென்னம்பிள்ளை வச்சா வளர்ந்து வருது இல்லையா? ஸோ அதுதான் கருவின் திசு. ஸோ இது வந்துட்டு அடுத்து கருவின் திசுவின் பணிகள். அது ஏன்னா இவ்வளோ முக்கியம் கருவின் திசு? ஏன்? முதல்ல வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வளரும் கருவுக்கு உணவு. உணவு அப்படின்னு பார்த்தாவே வளரும் கருவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கருவின் திசு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பகுப்படையுது, ஃபஸ்ட்டு வளருது. ஏன்னா ஊட்டச்சத்து முக்கியம். அதுக்கப்புறம் தான் கருமுட்டையே பகுப்படையுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கருமுட்டை பகுப்படைவதில்லை. இங்கே நம்ம பார்த்தாவே தெரியுதா, கருமுட்டை அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கருவின் திசு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே வளர்ச்சிக்காக. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, துல்லியமான வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது. என்ன துல்லியமான வளர்ச்சி? விதைகளுக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து தேவை, எப்பொழுது தேவை, அது எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா துல்லியமான வளர்ச்சியும் ஒழுங்குபடி கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கருவின் திசு. இதுதான் கருவின் திசுவோட பணிகள். ஸோ இரட்டை கருவுறுதலும் மூவிணைதலும் கருவின் திசு. இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி.